ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்துஜா, சைக்காலஜி ஸ்டூடெண்ட். வெல்கம் டு இந்து ஜங்ஷன். இந்த ஜூனியர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தூங்கும்போது கனவு எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தூங்குறது வந்து நம்ம நார்மலாக 2 மணிக்கு கனவு வருது பார்த்துருப்போம். திடீர்னு எந்திரிப்போம் தூக்கத்தில் கனவு வந்து, ஆனால் 2 மணியாக இருக்கும் இல்லை 1:30 இருக்கும் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகாலை கனவுன்னு சொல்லுவோம், அதிகாலை கனவு பலிக்கும்னு கூட சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் டைமில் நமக்கு கொஞ்சம் அதிகமாக கனவு வரக்க ஆரம்பிக்கும். 10:00 நீங்கள் கரெக்டாக தூங்கியிருந்தீங்க அப்படின்னா, வெல், ஏன் இந்த மாதிரி டைமில் வருது அண்டு ஸ்லீப் எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க, பிரைன் வேவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், ஸ்லீப்னா அப்படிங்கிறது ஒரு சராசரியான மனிதன் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 3000 மணி நேரம் அப்படிங்கிறது தூங்குறதுலேயே கழிக்கிறான் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் தான். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே அவ்வளோ மணி நேரம் தூங்கிட்டுருக்கோம் ஒரு வருஷத்தில். சரிங்களா? வெல், அந்த தூக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, 2 வகையாக பிரிச்சிருப்போம். ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம், நான் ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம். ரெம் ஸ்லீப் அப்படிங்கும்போது ரேப்பிட் ஐ மூமெண்ட் நம்ம சொல்லுவோம். ரேப்பிட் ஐ மூமெண்ட் இந்த சென்ஸ், நம்ம ஐபால்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதோட மூமெண்ட் எல்லாமே இருக்கிறக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாமே இருக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த கனவுகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் அதிகமாக வரக்க ஆரம்பிக்கும் இந்த ரெம் ஸ்லீப்பில். நான் ரெம்னு வந்துட்டிங்க அப்படின்னா ஃபிசியலாஜிக்கல் அரோசல் அப்படிங்கிறது இருக்காது. நம்ம வந்து ஃபிசியலாஜிக்கலாக அரோசல் ஆக மாட்டோம், எந்திரிச்சு போக மாட்டோம், அண்டு யூரினேட் பண்ணுறது பெட்டில், இதெல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து நடக்கிறக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹார்ட் மசில்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ரொம்ப காமாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ரொம்ப ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்லாம் கம்மியாக, அப்படியே ஒரு காம், ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் இந்த நான் ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இந்த நான் ரெம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் வேவ்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அலைகள், என்ன அலைகள், பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த பிரெயின் வேவ்ஸையும் ஸ்லீப்பையும் வச்சு பார்க்கலாம் நம்ம. இதை வந்து நீங்கள் என்செஃப்லோகிராமில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின் வேவ்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூக்கத்தில் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேக்கிங் ஸ்டேட். வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது பீட்டா வேவ்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட்டாக இருக்கும். வேக்கிங் ஸ்டேட்ஸ் இந்த சென்ஸ் கான்ஷியஸாக, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், 4 முழுசும் உங்ககிட்ட பேசுகிறேன், 4 முழுசும் அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், அப்படி முழிச்சிட்ருக்கேன், கான்ஷியஸாக இருக்கேன், அவேர்னஸாக இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த டைமில் பீட்டா வேவ்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது கொஞ்சம் ட்ரௌசியாக, இந்த கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்குமே, அப்படியே கொஞ்ச நேரம் கண்ண மூடி தூங்குறேனே. ஸோ தூங்கவும் மாட்டோம், ஆனால் முழிச்சிட்ருக்கவும் மாட்டோம், பட் அந்த ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மெடிடேஷன் சொல்லலாம். மெடிடேஷன் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆல்ஃபா ஸ்டேஜில் இருப்பாங்க. இந்த டைமில் அந்த ரெஸ்டிங் ஸ்டேஜில் தான் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது வரக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஆல்ஃபா வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகிறது இந்த மெடிடேஷன் ஸ்டேட்டில் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது வந்து நான் ரெம்மில் 3 ஸ்டேஜஸ் உள்ளே கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு தீட்டா வேவ்ஸ் வரக்க ஆரம்பிக்கும். பீட்டா பார்த்தோம், கொஞ்சம் தூக்கம் வருதுன்னு சொல்லும் போது ஆல்ஃபா வரும், அதுக்கப்புறம் தீட்டா வரக்க ஆரம்பிக்கும். தீட்டா வரும்போது கொஞ்சம் அப்படியே அப்போ தான் உள்ளே போவோம், ஆழ்ந்த தூக்கத்துக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் போட்டு அப்போ தான் உள்ளே போக ஆரம்பிப்போம். அப்போ வந்து தீட்டா வேவ்ஸ் அப்படிங்கிறது வரக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போகும்போது ஸ்லீப்பிங் பிண்டில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது நீங்கள் வந்து எலக்ட்ரோ என்செஃப்லோகிராமில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிண்டில் வரக்க ஆரம்பிக்கும். மேலே போய் கீழே வந்து அப்புறம் ஒரு ஸ்பிண்டில், மேலே போய் கீழே வந்து ஒரு ஸ்பிண்டில், அந்த கீழே வரதை நம்ம வந்து கே காம்ப்ளெக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த ஸ்லீப்பிங் பிண்டில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிற ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் டெல்டா ஸ்டேஜுக்கு போவோம், அதில் டெல்டா வேவ்ஸ் வரக்க ஆரம்பிக்கும். டெல்டா வேவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தூங்கிடுவோம். அந்த அப்போ நமக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது, அப்படியே ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறான் பையன், என்ன சத்தம் போட்டால் எழுந்திரிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவோம். அந்த டைமில் நமக்கு சுற்றி என்ன நடக்குது, அப்புறம் பாடியில் என்ன நடக்குது, எந்த அவேர்னஸும் இருக்காது நமக்கு, ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் டெல்டா வேவ்ஸ்குள்ளே இன்னும் ஆழமாக போகிறக்க ஆரம்பிப்போம். இதுதான் வந்து ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லுவோம் இந்த டெல்டா வேவ்ஸ் வரதை. சரிங்களா? ஃபஸ்ட்டு பீட்டாக் வந்தோம், ஆல்ஃபாவுக்கு வரும், தீட்டாக்கு வரும், அதுக்கப்புறம் டெல்டாக்கு வரும். சரிங்களா? ஸோ இது இப்படி தான் வந்து வியர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். மறுபடியும் என்ன பண்ணுன்னா நான் ரெம் ஸ்லீப் வரும். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த நாளும் வந்து நான் ரெம்மில் இருக்கும். அடுத்தது வந்து ரெம்முக்கு வரக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ரேப்பிட் ஐ மூமெண்ட். ரேப்பிட் ஐ மூமெண்ட் வரும்போது மறுபடியும் பீட்டா வேவ்ஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பீட்டா வேவ்ஸ் வரக்க ஆரம்பிக்கும். இந்த பீட்டா வேவ்ஸ் வரும்போது தான் கனவுகள் அப்படிங்கிறது வரக்க ஆரம்பிக்கும். எகெயின் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பீட்டா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பீட்டாலேருந்து ஆரம்பிக்கும். பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா, மறுபடியும் பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா, இதான் வந்து ஒரு சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கடைசி பீட்டா வருது பார்த்தீங்களா, ட்ரெம் ஸ்லீப், ரேப்பிட் ஐ மூமெண்ட், இந்த டைமில் தான் நமக்கு ரொம்ப கனவு வரக்க ஆரம்பிக்கும். டக்குன்னு பயப்படுவோம், தப்பிட்டு அப்படியே எந்திரிச்சிருவோம், எந்திரிச்சு மறுபடி தூங்கும்போது மறுபடியும் பீட்டா வேவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் தூங்குறக்குள்ளே போவோம். ஸோ இதான் வந்து பிரெயின் வேவ்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த பீட்டாலேருந்து மறுபடியும் பீட்டாக்கு வருது பார்த்தீங்களா, இது எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90-120 நிமிஷங்கள் எடுத்துக்கும் ஒரு சைக்கிள் போகிறக்கு. அப்போ நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த கனவு அப்படிங்கிறது வரும், மறுபடியும் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக தூங்குறீங்க, கொஞ்சம் உள்ளே போகிறீங்க, ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு 1:00 கனவு வரலாம், அப்புறம் 3:00, ஒரு 5:00. இது இந்த மாதிரி அந்த சைக்கிள் எண்ட் ஆகும்போது மறுபடி பீட்டாக ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்களுக்கு கனவு வரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து கனவு வர ஸ்டேஜ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரி, தூக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து தூங்கலை அப்படின்னு வைங்க, ஸ்கூலில் படிக்க முடியாது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, நீங்கள் டிரைவிங் பண்ண முடியாது, ஒரு 2 நாள் நீங்கள் தூங்காமல் இருந்து பாருங்கள், சாப்பாடு தண்ணி கூட இதுதான் கொஞ்சம் சமாளிச்சலாம், பட் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே பைத்தியம் முடிச்சுற மாதிரி இருக்கும் நமக்கு. உண்மையிலுமே வந்து நீங்கள் தூங்கலை அப்படின்னா
நிறையா பிரெயின் வேவ்ஸ் வந்து பிரெயினில் வந்து நீங்கள் ஏகப்பட்டது ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவீங்க. ஹார்ட் அட்டாக் வரக்கு சான்சஸ் இருக்குது, ஹார்ட் ஸ்ட்ரோக் வரக்கு சான்சஸ் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது, லிவர் ப்ராப்ளம்ஸ். ஒரு ஃபிசிக்கல் பாடிக்கே வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா. நம்மளும் வந்து எல்லா வேலையும் செய்கிறோம், பட் நமக்குன்னு ஒரு ரெஸ்ட் இருக்கணும். நம்ம உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ஒரு ரெஸ்ட் வேணும். பிரெயினுக்கு கொஞ்சம் ஒர்க் தான் கொடுக்காம கூடாமிறப்ப என்ன போட்டு ஏதோ இது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஏதோ ஒன்று வேலையை செஞ்சுட்டே இருக்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்க, கொஞ்சமாச்சு எனக்கு ரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்குறது தான் இந்த ஸ்லீப்பிங் டைம். ஸோ இந்த ஸ்லீப்பிங் டைமில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஸ் எல்லாமே நியூ இன்னும் நிறைய ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும், மெலட்டோனின் ஹார்மோன் அதிகரிக்க ஆரம்பிக்கும், மெலனின். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் மட்டும்தான் நடக்குங்க. அதனால் தூங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 6 மணி நேரம் வச்சு நீங்கள் தூங்கியிருக்கணும் ஒரு நாளைக்கு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆனாலும் தூங்க, இது டிபெண்டிங் அப்பான் யூ இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து தூங்குறது இருக்கும். பிகாஸ் ஓவர வேலை செய்யல அப்படின்னா நமக்கு தூக்கம் வராது அந்த மாதிரி. ஸோ வெல் எனிவேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் வச்சு வந்து நல்லா தூங்கி எழுந்திரிங்க. அப்போ தான் வந்து ஸ்கின்னும் க்ளோ ஆகும், உங்கள் ஸ்மைலும் வந்து அழகாக இருக்கும், உங்கள் ஃபிசிக்கல் பாடியும் சூப்பராக இருக்கும், அண்ட் ஹெல்த்தியாகவும் நீங்கள் இருக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரை. உங்களுக்கு பிக்சராக சொல்லியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஐ ஹோப் இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க நம்பரை. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களா நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட் திஸ் இஸ் இந்துஜா ஷைனிங் ஆஃப் இயர். டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.